ஹாய், ஹலோ, நான் அரவிந்த். கார்ட்டூன்ஸ் தான் எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். அது 90'ஸை பொறுத்தளவுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ செல்ஃபோன் வராத காலம், டிவி தவிர வேறு என்டர்டைன்மெண்ட் எதுவுமே கிடையாது. டிவி விளையாடுறது, கிரவுண்டு போய் விளையாடுறது, அப்படி வீட்டுக்கு வந்தால் டிவி. அந்த ஒரே டிவி தான் ஒரே ஆப்ஷனாக இருந்துச்சு என்டர்டைன்மெண்ட்டுக்கு. அப்போ நம்ம குழந்தையாக இருந்தப்போ, ஸ்கூல் படிக்கிறப்போ பெரும்பாலும் கார்ட்டூன்ஸ் தான் மேக்ஸிமம் பார்ப்போம். எப்போ சீரியல் முடிச்சோட எப்போ நம்ம கார்ட்டூன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அதுக்கப்புறம் நம்ம கார்ட்டூன் போட்டு என்ஜாய் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 11 கார்ட்டூன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த 11 கார்ட்டூன்ஸ் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது என்னென்ன கார்ட்டூன்ஸ்னு நான் பேர் சொல்கிறேன் பாருங்கள். பென்டென், பிகச்சு, சாரி, போக்கிமேன், ஸ்பைடர்மேன், அவதார், ஈமேன், பாப்பாய் த சைதர்மேன், பவர் ரேஞ்சர்ஸ், டாம் அண்ட் ஜெரி, டிராகன் பூஸ்டர், ஜாக்கி ஜான், நிஞ்சா அட்டோரி. இந்த 11 ஓகே, இந்த 11 கார்ட்டூன்ஸை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். எப்படி ரிவ்யூ பண்ண போகிறோம்னா, இந்த ஒவ்வொரு கார்ட்டூன்ஸோட கதை எப்படி இருக்குது, அந்த கேரக்டர் என்ன மாதிரி, என்ன கேரக்டர் முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சும்மா பேசிக்காக பார்க்க போகிறோம். இது சும்மா ஒரு ஜாலியான வீடியோ தான். பேசிக்காக எல்லாத்துக்கும் கார்ட்டூன் பிடிச்சவங்க இது எல்லோரும் பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து பென்டென். பென்டென்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக வந்துட்டு இருப்பாங்க. ஒரு 4-5 பேர் வந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது எனக்கே மறந்துருச்சு. பென்டென் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கையில் ஒரு வாட்ச் கட்டியிருப்பான். அந்த வாட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் நடக்கும், ஒரு ஈவெண்ட் நடக்க போகும். அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு உருவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்சில் ஒரு 10 அந்த ஏலியன்ஸ் இருக்கும். அதில் ஏதோ ஏலியன்ஸ் வந்து ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பென்டென். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த ஏலியன் வரும்போது ஒரு தீம் மியூசிக்கோடு ரிலீஸ் ஆகும். அது பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா போக்கிமேன். அந்த போக்கிமேனில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான், ஒரு ஈவெண்ட் மாதிரியான டெய்லி ஒரு ஈவெண்ட் நடக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பரண்ட் வரும்போது ஆப்பரண்ட்டில் ஒரு பெரிய உருவம் வரும், ஒரு பெரிய ஏலியன் மாதிரி ஒன்று வரும். அதை சமாளிக்க இவங்க ஒரு பால் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த கும்ஃபு பால் மாதிரி இருக்கும். அது வந்து ஒயிட் அண்ட் ரெட்டாக இருக்கும். எனக்கு ஞாபகம் தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒயிட் அண்ட் ரெட்டாக இருக்கும். இவங்க தூக்கி தரையில் அடிப்பாங்க. அது வந்து பால் வெடித்து அதுலேருந்து ஒரு உருவம் வெளியே வரும். அது பிகாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீசுவான். அந்த பால்லேருந்து ஒரு ஏலியன் உருவம் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். பென்டென் மாதிரியே தான், பேர் மாதிரி தான் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட ஒரு மஞ்சள் பூனை இருக்கும். அந்த குள்ளமாக மஞ்சளாக ஒரு பூனை இருக்கும். அது யாராலையும் மறக்கவே முடியாது. அது முக்கியமான ஒரு கேரக்டர்னே சொல்லலாம். பென்டென்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் கட்டி இருக்கிற பையன்தான், அந்த பையன்தான் முக்கியமான கேரக்டர், வேறு எதுவுமே கிடையாது. ஸ்பைடர்மேனில் நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க. ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கேரக்டர் வருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனு என்ஜே. என்ஜே பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனோட கேர்ள் ஃப்ரெண்டே சொல்லலாம். சாரி, கேர்ள் ஃப்ரெண்டு தான், கேர்ள் ஃப்ரெண்டே சொல்லலாம்னு சொல்லிட்டேன். அடுத்தது அவதார். அவதாரில் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வந்து சீக்கிரமே ஒரு 5 எடுத்தாங்க. அதுக்கப்புறம் சீக்கிரமே கம்ப்ளீட் பண்ணாங்க, ஏன்னே தெரியல. அதை ரொம்ப எதிர்பார்த்தேன், ஆனால் டக்குனு முடிஞ்சிருச்சு. யூடியூப்பில் போட்டாலும் இப்போ வரமாட்டேங்குது, ஏன்னு தெரியல. அவதாருங்கிறது அது என்ன மாதிரி சீசன்னா, காற்று, நிலம், நெருப்பு, ஆகாயம், ஓகே, அதுதான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காற்றுக்கு ஒரு சக்தி இருக்கும், காற்று படையினர் அப்படின்னு ஒரு இருப்பாங்க. அப்புறம் நெருப்புக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்க. அப்புறம் ஆகாயம், நீர், அதுக்குன்னு தனித்தனி டீம் இருப்பாங்க. இந்த 4 டீமுக்கானவங்க ஒவ்வொரு சக்தி இருக்கும். நெருப்புன்னா அந்த நெருப்பு ஃபயர் பண்ணுவான். நீர்னா நீரை வச்சு எதுவும் மாயாஞ்சான மாதிரி ஒர்க் பண்ணுவான். காற்றுன்னா காற்றை வச்சு ஒரு ஆக்ஷன் பண்ணி ஆப்பரண்ட்டை அடிக்கிறது. அந்த காற்றை வச்சு அடிக்கிறது திறமை வந்து பார்த்திங்கன்னா அவதார் ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்குது. அதுதான் வந்து அவதார் கேரக்டர். அந்த மொட்டை அடிச்சுட்டு ஒரு அவதார் ஒரு கேரக்டர் வரும். அது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஈமேன். ஈமேனுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு கார்ட்டூன் கேரக்டரும் ஒரு புலியும் கூட நடந்து போயிட்டே இருப்பாங்க. அந்த குகையில் திடீர்னு கிரீட்டத்தை தேட போவாங்க, ஒரு மோதத்தை தேட போவாங்க, இல்லைன்னா ஹீரோயினை காப்பாற்ற போவாங்க, ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்ற போவாங்க. அப்போ ஒரு சேலஞ்சிங் வரும், ஆப்பரண்ட் ஒருத்தர் வருவான் ஹெவியாக. அதை சமாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி டக்குன்னு உருவாருவாங்க. டக்குன்னு ஒரு மேஜிக் ஈமேன் அப்படின்னு சொல்லுவான். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் மாதிரி ஆயிடுவான். இவர் ட்ரெஸ்ஸெல்லாம் வந்துடும். புலிக்கு பார்த்தீங்கன்னா புலிக்கு ஒரு ட்ரெஸ்ஸெல்லாம் வந்துடும். இவன் புலி மேலே ஜம்ப் பண்ணி ஏறி
உட்காந்து போய் ஆப்பரேட் அடிக்கிறதா கதை. இதை பார்க்குற சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து இந்த பாப்பாய், இந்த பாப்பாய் த சைத மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாப்பாய் த சைத மேன் பிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் வரும். அந்த மியூசிக்கு கேட்குறக்கே அடிக்டடாக இருக்கும். அப்படி ஒரு மியூசிக்காக இருக்கும். எனக்கு இப்போ போட்டால் கூட அந்த மியூசிக்கில் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருப்பேன். இது வந்து சின்ன நிறைய நம்ம அந்த நிறைய சீசன் நான் பார்த்துருக்கேன். அதில் ஒன்று பெருசாக ஒன்று இருக்காது. ஒரே ஒரு இந்த ஒரு ஓல்டு கேரக்டர் ஒன்று வரும். அந்த தம் அடிச்சுட்டு இருக்கிற அந்த குழல் மாதிரி இருக்குல்ல, பீப்பாய் மாதிரி, அது மாதிரி இந்த வாயில் வச்சுக்குவான். அது இப்போ இந்த நிலக்கரி ட்ரெயினில், அப்புறம் இந்த இதில் ராட்டினத்தில் சுற்றி சுற்றி வருவாங்க. அப்புறம் ஹீரோயினை கடத்திட்டு போயிடுவாங்க. அப்புறம் அந்த கீரையை சாப்பிட்டு சக்தி காட்டுவாங்க. அந்த கையில் இந்த இது ஆம்சை காமிச்சிட்டு கீரை சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு பண்ணுறதுக்காக இந்த கார்ட்டூன் தயாரிச்சிருக்காங்க. ரொம்பவே சூப்பரான கார்ட்டூன் சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்ட்டூன். அப்போ அடுத்தது வந்து பவர் ரேஞ்சர்ஸ். பவர் ரேஞ்சர்ஸ் பற்றி யாரும் சொல்ல பெருசாக சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. இதில் ஏகப்பட்ட சீசன் வந்திருக்கு. அதில் சிம்பிளாக சொல்லணும்னா அந்த ரெட் ரேஞ்சர், ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் ரேஞ்சர்ஸ் வந்து ஃபேமஸ் ஆச்சு. ஏன்னா அந்த ரெட் கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இதாக போல்டாக காமிச்சிருப்பாங்க. ரெட் ரேஞ்சர் தான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு இதை காமிச்சிருந்தாங்க. அப்போ வந்து அந்த கிரீன் ரேஞ்சர் வந்து வீக்காக இருக்கிற மாதிரியும் ரெட் ரேஞ்சர் இதாக இருக்கிற மாதிரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக காமிச்சிருப்பாங்க. அப்போ வந்து ரெட்டு ஃபேமஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சீசனே தூக்கிட்டாங்க. அடுத்தது தாமஞ்சேரி. தாமஞ்சேரியில் எலியும் பூனையும் ஓடுற சண்டை தான். ஆனால் பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணும். ஏன் சீக்கிரம் முடிச்சாங்கன்னு தோணாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஓல்டு லேடியை காமிச்சிருப்பாங்க. அந்த ஓல்டு லேடி நல்லா கவனிச்சிங்கன்னா தலையை காமிச்சிருக்காங்க, அந்த ஃபேஸை வந்து ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. வெறுக்கு இது மட்டும் தான் காமிப்பாங்க. கால் நடக்கிறது அது மட்டும் தான் காமிப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சீசனில் மட்டும் ஒரு ஃபேஸ் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு சீசன் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது டிராகன் பூஸ்டர். டிராகன் பூஸ்டரில் சிட்டிக்குள்ளே டிராகன் வச்சு ரேஸ் ஓட்டுவாங்க. நிறைய பேர் எத்தனை பேர் பார்த்துருக்கேன்னு கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்ச கார்ட்டூனே சொல்லலாம். டிராகன் பூஸ்டர்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பையன் இருப்பான். அவனுக்காக டிராகனை வந்து செலக்ட் பண்ணிக்குவான். அவனை டிராகன் செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த டிராகனை வந்து ரேஸுக்கு எடுத்துகிட்டு போவான். அந்த ரேஸுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஆப்பரன் டிராகன்ஸ் எப்படி வின் பண்ணுறான் அதுதான் கதை. இது நிறைய சீசன் இருக்குது. ஒவ்வொரு டிராகனுக்கும் அந்த கியர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதுகில் உங்களுக்கு கட்டி வச்சுருப்பாங்க. இவன் பட்டன் அமுத்தும் போது காரில் பூஸ்டர் மாதிரி டிராகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதுகிலிருந்து ஒரு ஃபயர் ஆகும். அப்போ வந்து டிராகன் ஸ்பீடாக ஓடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாக்கி ஜான் நிஞ்சா டோரி. ஜாக்கி ஜானில் பார்த்தி எல்லாமே தெரியும். மந்திரக்களை தேவைப்படுவாங்க, தேட போவாங்க, முகமுடியை தேட போவாங்க. அந்த முகமுடி வந்து ஆபத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடுத்துக்க பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்புறம் அந்த மந்திரக்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லவங்க கையில் தான் இருக்கணும், கெட்டவங்க கையில் போனால் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் தான் அது. அதில் ஃபேமஸான கார்ட்டூன் ஜாக்கி ஜானை போட்டிருப்பாங்க. அப்புறம் அந்த அதில் வந்து முக்கியமான கேரக்டர் என்ன, ஜாக்கி ஜானும் அந்த வயசான தாத்தா, அப்புறம் பீமா, ஜூலி. ஜூலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அந்த கதாபாத்திரம் வந்து நமக்குள்ளே ஒரு நண்பன் மாதிரி அப்பப்போ அந்த ஜூலி வந்து போகும். அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜூலிங்கிற கேரக்டர் ரொம்ப ஃபேமஸான கேரக்டர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிஞ்சா ஆட்டோரி. நிஞ்சா ஆட்டோரின்னு ஒன்றும் இல்லை, அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பசங்களுக்குள்ளே பசங்களுக்கும் சண்டை வரும். அதில் வந்து நிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலை ஃபேமஸாக இருக்கும் அந்த கார்ட்டூனில் காமிச்சிருப்பாங்க. அது வந்து ஜாப்பனீஸ் கார்ட்டூன் நினைக்கிறேன். சண்டை வரும்போது பார்த்திங்கன்னா அந்த நிஞ்சாஸ் வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு ஃபயர் பண்ணுவாங்க. ஒரு சக்கரை மாதிரி இருக்கும், ஷார்பான சக்கரம், அதை எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு ஃபயர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் இது. நிஞ்சா கதை கிளம்ப கொண்ட ஒரு கார்ட்டூனே சொல்லலாம். இந்த கார்ட்டூன்ஸ் எத்தனை பேர் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.